சென்னைக்கு அருகே அதிக குதிரைத்திறன் கொண்ட எஞ்சின் மூலம் மீன்பிடித்த நாகை மீனவர்களை காசிமேடு மீனவர்கள் சிறைப்பிடித்தனர். ஆந்திர எல்லை பகுதியில் சென்னை காசிமேடு மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அரசால் தடை செய்யப்பட்ட அதிக குதிரைத்திறன் கொண்ட எஞ்சின் பொருத்திய விசைப்படகு மூலம் நாகை மீனவர்கள் மீன்பிடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது காசிமேடு மீனவர்களின் விசைப்படகில் நாகை மீனவர்களின் விசைப்படகு மோதி சேதப்படுத்தியதால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து நாகை மீனவர்கள் 10 பேரை காசிமேடு மீனவர்கள் சிறைப்பிடித்ததோடு விசைப்படகையும் பறிமுதல் செய்து காசிமேடு மீன்பிடி இயக்குநர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். அரசாங்கம் வந்து 150 HP தான் வந்து ஜீவோ இருக்கு, அதை மீறி வந்து 500-600 HP மூலமா வந்து விசைப்படகுல வச்சு நாகை காரைக்காலை சேர்ந்த மீனவர்கள் வந்து விசைப்படகுல வச்சு தொழில் பண்றாங்க. அந்த சைனா இன்ஜின் பொருத்திய விசைப்படகு நாகை மாவட்டத்தை சேர்ந்த விசைப்படகு மோதி இருக்காங்க. மோதினதுனால சென்னையை சேர்ந்த விசைப்படகு மிகவும் சேதம் அடைஞ்சது. மீன்வளத்துறை அதிகாரியிடம் அவங்க அதுல இருந்த தொழிலாளிகள் மீனவர்கள் அனைவரும் ஒப்படைச்சிருக்காங்க.